ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம முலாம்பழம் ஜூஸ் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரே ஒரு ஃப்ரூட் எடுத்துருக்கிறேன். இதில் நான் இப்போ பாதி தான் செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை, ஒரு 50 மில்லி பால், வந்து காய்ச்சின பால் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு 5 ஐஸ் கியூபு. இப்போ நம்ம வந்து லன்ச் டைம் கொடுக்குறத ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதா இருந்தால் நம்ம இந்த பால் சேர்த்திக்கலாம். இல்லை கொஞ்சம் லேட்டாக வந்து நம்ம லன்ச் டைம் லன்ச்சுக்கு கொடுத்தனுப்புறோம் சில்ட்ரன்ஸுக்கு அப்படின்னும் போது இந்த பால் அவாய்ட் பண்ணி, ஏன்னா பால் இருந்தால் கொஞ்சம் கெட்டுடும், அதுக்காக பால் அவாய்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் வாட்டர் சேர்த்திக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பால் சேர்க்கும்போது சால்ட் சேர்க்காதீங்க. இப்போ சப்போஸ் பால் சேர்க்கலை, தண்ணி மட்டும்தான் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஜூஸ் போடுறோம்னும் போது ஒரு 2 சிட்டிக்க சால்ட் சேர்த்திக்கோங்க. இந்த சுகருடைய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், பேலன்ஸ் கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முலாம்பழமுடைய நன்மைகள் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே போகலாம். இது வந்து சம்மருக்கு வந்து ஒரு நல்ல வட பிரசாதம் நம்மளுக்கு சொல்லலாம். ஏன்னா இது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ப்ரெக்னன்சிக்கு முக்கியமாக ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு ஜூஸ் இது. அதுக்கப்புறம் போன் வெயிட்டுக்கு, போனுக்கு வந்து ரொம்ப நல்லது இது, ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். தூக்க இன்மைக்கு வந்து ரொம்ப நல்லது இது. அல்சர், பைல்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இது நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இந்த வெயிலுக்கு வந்து இது நல்ல உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முலாம்பழம் நம்ம கட் பண்ணோம்னா இந்த மாதிரி சீடு இருக்கும். நம்ம இந்த சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இந்த தின்ன ஒரு ஸ்கின் இருக்கும், இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கிற பகுதி தான் நம்ம ஜூஸ் செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் முலாம்பழம் வந்து பாதி கட் பண்ணி வச்சுட்டேன் இது ஜூஸ் போடுறதுக்கு. மீதி பாதி வந்து நம்ம ஃபுல்லாக ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 2 நாள் குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஃப்ரூட் அப்படியே வச்சுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. இது போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுட்டிங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக நாளைக்கு தேவையாக நாளைக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஜூஸ் செஞ்சு வச்சுருவாங்க சில பேர், என்ன பண்ணுவாங்க இது கெட்டு போயிடும்ன்றதுக்காக ஜூஸ் ஒரேடியாக ஜூஸ் போட்டு வச்சுருவாங்க ஃப்ரிட்ஜில். அப்படி செய்யாமல் நீங்கள் தேவைக்கு நம்ம எடுத்து ஜூஸ் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருந்த நான் அந்த சீடை எடுத்து வச்சுருக்கிறேன். இது எங்கள் பாட்டியெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், எந்த ஃப்ரூட்டோ எந்த வெஜிடபிள்ஸோ கட் பண்ணும்போது அதில் இருக்கிற சீடை வந்து அப்படியே எடுத்து வச்சுருவாங்க. எடுத்து வச்சு அந்த காலத்துலலாம் சாம்பல் இருக்குது இல்லைங்களா, அந்த அடுப்பு பற்ற வைக்கிற அந்த சாம்பல் போட்டு இது ஃபுல்லாக இதில் பிசைஞ்சு வெயிலில் காய வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு நிலத்தில் போட்டாங்கன்னா இது அப்படியே வரும், அந்த செடி வரும். இப்போ வந்து சாம்பல் இல்லாதனால நம்ம அப்படியே கூட நம்ம வெயிலில் காய வச்சு நம்ம வீட்லேயோ இல்லை நிலத்துலேயோ இடம் இருக்கிற இடத்துல நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சோம்னா ஒரு சில செடிகள் நம்ம இத்தனை விதை போடும்போது அட்லீஸ்ட் 1 செடி 2 செடியாச்சும் வரும். நம்ம அதுக்கு வந்து நம்ம நல்லா பாதுகாத்தோம்னா நம்மளுக்கு நல்ல ஃப்ரூட் கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம ஜாரில் வந்து மிக்சி ஜாரில் ஃப்ரூட்ஸ் போட்டு அரைச்சிடலாம் வாங்க. இது அனிமிக்காக இருக்கிறவங்க கூட நம்ம இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து அனிமிக்காக இருக்கிறவங்க சுகர் எல்லாம் கம்மியாக சாப்பிடுவாங்க. அப்படி கம்மியாக சாப்பிட்றவங்க அந்த மாதிரி கம்மியாக சாப்பிட்றதுனால அவங்களுக்கு சீக்கிரம் பசி எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அவங்களுக்கும். பாருங்கள், பால் ஊற்றியாச்சு, ஐஸ் கியூபியும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சுகர் சேர்த்திக்க போகிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஜூஸ் போட்டுடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முலாம்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது கலர் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் வந்து ஒரு 80% ஃப்ரூட்டு தான் எடுத்தேன். நல்லா ஃபுல் பழுத்த பழம் நம்ம எடுத்தோம்னா இது நல்ல கலர்ஃபுல்லாக கிடைக்கும் நம்மளுக்கு ஜூஸு. அதுக்கப்புறம் இதே சேம் வந்து இதே ஜூஸை வந்து நம்ம இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மோல்டு இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து நம்ம ஊற்றி இது நல்லா ஃபில் பண்ணிட்டோம்னா ஒரு 8 hours கழித்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான ஐஸ் வந்து ஐஸ் பார் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லை ஜூஸை தான் விரும்பி சாப்பிட்றவங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஜூஸ் போட்டும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கின்னை வந்து வேஸ்ட் பண்ணாமல் கீழே நம்ம டஸ்ட்பினில் போடாமல் இது வந்து மாட்டுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது. இந்த வில்லேஜ் சைடு டவுன் சைடெல்லாம் வந்து மாட்டுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க, நம்ம அரிசி கழுவுற தண்ணி அந்த மாதிரிலாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் டவுன்லலாம் அந்த மாதிரி யாரும் இல்லை. இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம இந்த மாதிரி ஸ்கின்னு வெஜிடபிள்ஸ் வேஸ்ட்டு அப்புறம் ஃப்ரூட்ஸு வந்து ஸ்கின்னு இதெல்லாம் நம்ம வந்து ஒரு கவரில்
பேக் பண்ணி வச்சுருந்தோன்னா அந்த ரோட்டில் போகிற மாடுங்க அப்படிலாம் கிடைக்கும்போது நம்ம இது கொடுத்துடலாம். ரொம்ப நல்லது கோமாதாவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி செய்கிறது வந்து. அதனால் இந்த ஃப்ரூட்டில் வந்து நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ணல, இது வந்து நம்ம மாட்டுக்கு கொடுக்க போகிறோம். இது நம்ம ஜூஸ் போட்டாச்சு. இந்த சீடை வந்து வெயிலில் காய வச்சு நான் நிலத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு போட போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Thank you.